My name is Jeevtra Kalyani. I'm from PSC College of Technology, EC department, la final year la currently I'm studying. So ipo na gate scored all india rank vandu 3960 vaangirken EC 2019 la. My score out of 1000 is 534 and out of 100 is 42.67. ஸோ இப்போ வந்து ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஃபைனல் இயரில் ஐ ஜாயின் த கேட் ஃபோரம் அண்டர் ஐசிபி கோர்ஸ். ஸோ இவங்க நடத்துகிற எல்லாமே வந்து இட் இஸ் டோட்டலி இன்னஃப் ஃபார் ஜஸ்ட் கெட்டிங் டு நோ ஆல் த பேசிக்ஸ் ஆஃப் ஆல் த சப்ஜெக்ட்ஸ். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா, டோன்ட் ஃபர்கெட் டு டூ ஆல் த க்வெஸ்டின் பேப்பர்ஸ். லைக் ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்டின் பேப்பர்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். நான் ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணது என்னென்னா மேக்ஸ் மட்டும்தான். ஃபர்ஸ்ட் ஐ தாட் மேக்ஸில் உள்ள 15 மார்க்ஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஆப்டிடியூட் உள்ள 15 மார்க்ஸ் வாங்கினாலே யூ கேன் கெட் 30 மார்க்ஸ். ஸோ மேக்ஸில் உள்ள ப்ரீவியஸ் இயர் ஆல் 26 க்வெஸ்டின் பேப்பர்ஸ் கேட் ஃபோரம் எங்களுக்கு தந்தாங்க க்வெஸ்டின் பேங்காக. ஸோ ஐ ஒர்க் அவுட் ஆல் த 26 இயர் க்வெஸ்டின் பேப்பர்ஸ் அண்ட் ஐ செக் த ஆன்சர்ஸ். ஸோ அதுவே வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். நெக்ஸ்ட் வந்து ஆப்டிடியூட் செக்ஷன். நார்மலாக காலேஜில் நீங்கள் வந்து பிளேஸ்மெண்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணும் போதோ அவங்க கொடுக்குற ஆப்டி இட் செல்ஃப் இட்ஸ் என்எஃப். பட் அதையும் தவிர ஏதாவது ஒன் ஆர் டூ க்வெஸ்சன்ஸ் மைட் பி ஸ்லைட்லி டஃபர். ஸோ அதுக்கு மட்டும் ப்ரிப்பேர் பண்ணணும்னா அகெயின் நான் ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் பேப்பர்ஸ் நீங்கள் சால்வ் பண்ணாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இது போக சப்ஜெக்ட் மெயின் சப்ஜெக்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 70 மார்க்ஸ் வரும். இந்த 15 மேக்ஸ் 15 ஆப்டி போக அரவுண்ட் 70 மார்க்ஸ் வரும். அந்த 70 மார்க்ஸில் வந்து யூ ஹாவ் நியர்லி 7 சப்ஜெக்ட்ஸ். அதில் அந்த சப்ஜெக்டில் எந்த சப்ஜெக்ட் வந்து யூ ஆர் ஸோ ஸ்ட்ராங்கோ அந்த சப்ஜெக்ட் வந்து ஃபர்ஸ்ட் படிங்க. ஸோ டேக் 3 or 4 சப்ஜெக்ட்ஸ் அண்ட் ஃபோக்கஸ் ஆன் தோஸ் 3 or 4 சப்ஜெக்ட்ஸ் டு கெட் ஃபுல் மார்க்ஸ். லைக் அதோட ப்ரீவியஸ் இயர் 26 இயர் க்வெஸ்சன் பேப்பர்ஸும் கம்ப்ளீட்டாக சால்வ் பண்ணுங்கள். நான் ஒரு 3 or 4 சப்ஜெக்ட்ஸ் வந்து என்னோட ஸ்ட்ராங்கஸ்ட் பாயிண்ட், எனக்கு வந்து மேக்ஸ் ரொம்ப பிடிக்குங்கிறதுனால அது பேஸ்டாக உள்ள சிக்னல் சிஸ்டம்ஸ் அப்புறம் கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் தென் கம்யூனிகேஷன் அந்த மாதிரி ஒரு 4 சப்ஜெக்ட்ஸ் எடுத்து அதை ஃபுல்லாக ஸ்ட்ராங்காக வந்து கம்ப்ளீட் பண்ணேன் ஃபஸ்ட்டு. ஸோ எக்ஸாம் முடிகிறதுக்கும் எக்ஸாம் வர்றதுக்கும் ஒரு 1 or 2 வீக்ஸ் முன்னாடி இருந்தே டோன்ட் ஸ்டடி எனி நியூ போர்ஷன்ஸ். லைக் ஒரு 3 weeks முன்னாடி இருந்து புதுசாக எதுவும் படிக்காதீங்க. அது உங்களுக்கு தெரிலனாலும் டோன்ட் கெட் ஸோ டென்ஸ்ட் ஆர் சம்திங் லைக் தேட். நீங்கள் வந்து ஆல்ரெடி படிச்சிருந்ததுலேயே உங்களுக்கு வந்து எவ்வளோ தூரம் ஸ்ட்ராங் பண்ண முடியும், எவ்வளோ தூரம் தப்பு இல்லாமல் போட முடியும் அப்படிங்கிறத கோ ஆன் ட்ரை அகெயின் அண்ட் அகெயின். ஸோ நானும் அதை தான் பண்ணேன். எக்ஸாமுக்கு ஒரு 1 week முன்னாடி ஐ ஸ்டார்டட் டேக்கிங் ஆல் த ஃபுல் டெஸ்ட் போர்ஷன். லைக் வந்து கேட் ஃபார்மில் எங்களுக்கு கொடுத்துருந்தாங்க 12 ஃபுல் டெஸ்ட் போர்ஷன்ஸ், அதை திரும்ப திரும்ப எடுத்து பாருங்கள். அண்ட் ஃபுல் டெஸ்ட் போர்ஷனில் வந்து மார்க் கம்மியாக இருந்ததுன்னா டோன்ட் வரி அபவுட் இட். பிகாஸ் ஃபுல் டெஸ்ட் போர்ஷன் நீங்கள் கேட் ஃபார்மில் கொடுக்குறதோ இல்லை வேறு எங்கே நீங்கள் ஃபுல் டெஸ்ட் போர்ஷன் எடுத்தாலும் கேட் க்வெஸ்டினை விட தீஸ் பீப்புள் ஆர் ஹேவிங் வெரி டஃப் க்வெஸ்டின் பேப்பர். லைக் அதோட ஸ்டாண்டர்டை விட இங்கே ஸ்டாண்டர்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா நானே ஃபுல் டெஸ்ட் போர்ஷன் எடுக்கும்போது ஐ ஃபெல்ட் லைக் இவ்வளோ மார்க் தான் வருதே ரொம்ப கூட வர மாட்டேங்குதே. ஸோ ஐ ஃபெல்ட் வெரி பேட். பட் அந்த மாதிரி இருக்காதிங்க. பிகாஸ் கேட் க்வெஸ்டின் பேப்பர் வில் ஆல்வேஸ் பி இன் அ லெஸ் ஸ்டாண்டர்ட் கம்பேர்ட் டு வாட் இன் தே கிவன் கேட் ஃபோரம். ஸோ அதனால் டோன்ட் வரி மச். ஃபுல் டெஸ்ட் போர்ஷன் வந்து முடிஞ்ச அளவுக்கு பாஸ் ஆக பாருங்கள். லைக் 25 உங்கள் நார்மல் ஜென்ரல் கட் ஆஃப் வந்து 25 இருக்கும்னா 26 or 27 ட்ரை டு கெட் தட் பாஸ் மார்க் ஃபர்ஸ்ட். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் போக போக யூ கேன் இம்ப்ரூவ். இது போக மெயினாக நான் என்ன சொல்லணும்னா மேக்ஸ் அண்ட் ஆப்டிடியூட் டோன்ட் ஃபர்கெட் இட் பிகாஸ் இட் கேரிஸ் அ லாட் ஆஃப் மார்க். அண்ட் உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட்ஸ் வந்து திரும்ப திரும்ப தப்பு இல்லாமல் போடுற அளவு பாருங்கள். காலேஜில் படிக்கும்போது நிறைய செமஸ்டர் படிக்கும் போதே வந்து ட்ரை டு சால்வ் கேட் க்வெஸ்டின் பேப்பர் சைட் பை சைட். பிகாஸ் நான் வந்து செகண்ட் இயர் தேர்ட் இயர் படிக்கும் போதே சில கேட் க்வெஸ்டின் பேப்பர் எடுத்து சால்வ் பண்ணி பார்ப்பேன். அந்த மாதிரி ரிலேட்டட் சப்ஜெக்ட் ரிலேட்டட் க்வெஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணி பாருங்கள். அது சால்வ் கிவ்ஸ் அ ப்ளஸ் பாயிண்ட் வெல் கோயிங் ஃபார் த எக்ஸாம். எக்ஸாம் அப்போது டென்ஷன் இல்லாமல் எழுதுங்க. பிகாஸ் யூ கைஸ் ஆர் ப்ரிப்பேர்ட் வெரி வெல் அண்ட் யூல் டூ இட் வெல்.